வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் அர்னால்ட் ஸ்வாஸ்நெகர் நடிச்சு வந்திருக்க டெர்மினேட்டர் டார்க் ஃபேட். அலங்கார் தியேட்டரில் அர்னால்டு கையில் கன்று வச்சிருக்க மாதிரி ஒரு மிகப்பெரிய பேனர் 2 வருஷத்துக்கு அப்படியே நின்றுச்சு. இந்த படத்தை பிளாக்ல டிக்கெட் வித்தே பல பேர் அந்த காலத்தை வைத்த கழுவிட்டு இருந்தாங்க. டெர்மினேட்டரை வெறும் ஸ்டார் மூவிஸில் மட்டும் பார்த்த கூட்டம் தான் அதிகம். ஆனால் அந்த படம் தியேட்டரில் ஓடும்போது என்ன வரலாறு நடந்துச்சுன்னு பல பேருக்கு தெரியாது. இன்னைக்கு இருக்க 2K கிட்ஸ் என்ன இதெல்லாம் ஒரு படம், ரொம்ப சாதாரணமான ஒரு ஆக்ஷன் படம் தான் ஜஸ்ட் லைக் தட்னு பேசிட்டு போயிடுவாங்க. ஆனா இது அந்த மாதிரியான படம்லாம் இல்ல ராஜா. டெர்மினேட்டர்னு ஒரு வரலாறு இருக்கு, ஜேம்ஸ் கேமரனுக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு, அர்னால்டுக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு. டெர்மினேட்டர் இந்த படத்தை ஜஸ்ட் லைக் தட்னு சாதாரணமா எல்லா படம் மாதிரி ரிவ்யூ பண்ணிட்டு போயிட்டே இருக்க முடியாது. இந்த படம் டெர்மினேட்டர் பிரான்சைஸ்ல வந்திருக்க 6வது படம். இன்னைக்கு வேர்ல்டுலேயே நம்பர் 1 டைரக்டர்னு சொல்லப்படுற ஜேம்ஸ் கேமரனுக்கும் அர்னால்ட் ஸ்வாஸ்நெகருக்கும் லைஃப் கொடுத்த படம், சினிமா உலகில் முதல்ல பேர் வாங்கி கொடுத்த படம் டெர்மினேட்டர். அதனுடைய ஃபர்ஸ்ட் பார்ட் 1984 வந்தது. வெறும் $6 மில்லியன் எடுக்கப்பட்ட அந்த படம் $77 மில்லியன் சம்பாரிச்சது. அந்த படத்துல அர்னால்ட் ஸ்வாஸ்நெகர் ஹீரோவா நடிக்கல, வில்லனா நடிச்சிருந்தாரு. T-800 ஒரு ரோபோட்டிக் வில்லனா நடிச்சிருந்தாரு. அந்த காலகட்டத்திலேயே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸா சிட்டி ரோபா மாதிரி ஒரு வில்லனா வந்திருந்தாரு. அந்த காலத்துல அர்னால்டுக்கும் சில்வஸ்டர் ஸ்டாலனுக்கும் சினிமா உலகில் கடுமையான போட்டியே இருந்தது. இவங்க ரெண்டு பேருக்கும் இந்தியால மிகப்பெரிய ஃபேன்ஸே இருந்தாங்க. இத்தனைக்கும் இவங்க ரெண்டு பேர் முகத்திலையும் சுட்டு போட்டாலும் நடிப்பே வராது, மண்ணு மாதிரி தான் நிற்பாங்க. ஆனா மக்கள் ரசித்தது என்னவோ இவங்க உடம்புதான். இந்த மாதிரி உடம்பு வச்சிருந்தா எத்தனை பேர் வேணா அடிச்சு போடலாம்ன்ட்டு பல பேர் ஜிம்முக்கு போனாங்க அந்த காலத்துல. ஆனா அதெல்லாம் இப்பதான் தெரியுது. இந்த மாதிரி நல்ல கட்டுமஸ்தான உடம்பு வச்சிருந்தா ஒழுங்கா ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாதுன்ட்டு இப்ப எல்லாரும் உடம்ப ஒரு நார்மலா மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு காலத்துல இவங்க ரெண்டு பேர் மேல பெண்கள் இல்ல ஆண்களே பைத்தியமா தெரிஞ்சாங்க. எல்லார் வீட்டுல இருக்க ரூம்லயும் இவங்க ரெண்டு பேர் ஸ்டில்ஸ ஒட்டி வச்சிருப்பாங்க. டெர்மினேட்டர் ஃபர்ஸ்ட் பார்ட் ஒரு நார்மல் சூப்பர் ஹிட் படம், நல்லா ஓடுச்சு. ஆனா அந்த படத்துடைய செகண்ட் பார்ட் 1991 ரிலீஸ் ஆச்சு. அந்த காலகட்டத்திலாம் ஹாலிவுட்ல ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அந்த படம் இந்தியாவில் ரிலீஸ் ஆக குறைஞ்சது 3-6 மாதம் ஆகும். 1991 அந்த படம் அமெரிக்காவில் ரிலீஸ் ஆயிருந்தாலும் இந்தியாவில் 1992 தான் ரிலீஸ் ஆச்சு. டெர்மினேட்டர் 2 ஜட்மெண்ட் டே சென்னையில் அலங்கார் தியேட்டரில் அந்த படம் எப்படி ஓடிச்சு அப்படின்றதே ஒரு வரலாறு. இப்போ இருக்க 2K கிட்ஸ்க்கு இந்த மாதிரியான வரலாறுகள் எதுவுமே தெரியாது. அவங்களுக்கு ஹாலிவுட்ல தெரிஞ்சதெல்லாம் மார்வலுடைய அவெஞ்சர்ஸ், ஜங்கிள் புக், த லயன் கிங், ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ், காஞ்சூரிங் சீரீஸ் இவ்வளவுதான். இதை தாண்டி பிரம்மாண்டமான படங்கள் ஏதாச்சும் இருக்கான்னு அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா திரு முழிப்பாங்க. இப்ப நான் சொன்ன இந்த படங்கள்லாம் கிட்டத்தட்ட $1 பில்லியன் மேல சம்பாதிச்ச படங்கள். ஆனா நான் லிஸ்ட்ல வச்ச இந்த படங்கள்லாம் அதிகபட்சம் 2 வாரத்துக்கு மேல இந்த படம் ஓனதே இல்லை. ஆனா நம்ம இந்திய சினிமா வரலாற கொஞ்சம் திரும்பி பார்த்தனா டெர்மினேட்டர் 2 ஜட்மெண்ட் டே சென்னை அலங்கார் தியேட்டரில் 1992 ரிலீஸ் ஆகி 92, 93, 94 கிட்டத்தட்ட 3 வருஷத்தை தொட்ட படம், 1000 நாள் கிட்ட ஹவுஸ்ஃபுல்லாக ஓடின படம். 1993 தான் ஸ்டீவன் ஸ்பீல்பர்கோடைய ஜுராசிக் பார்க் ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் இந்தியாவுக்கு வந்து ரிலீஸ் ஆக 94 ஆயிடுச்சு. ஜுராசிக் பார்க் படத்தை 1994 ரிலீஸ் பண்ணும்போது தான் டெர்மினேட்டர் 2 ஜட்மெண்ட் டே படத்தையே அலங்கார் தியேட்டரில் எடுத்தாங்க. அது வரைக்கும் அந்த படம் அப்படி ஓடிச்சு. இன்னைக்கு இருக்கிற 2K கிட்ஸ், இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு இது சம்பந்தமான ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா சென்னையில் இருக்க அவங்க சொந்தங்களான சித்தப்பா, பெரியப்பா, மாமா, ஏன் அப்பா கிட்ட கூட கேட்கலாம். இப்போ ஏற்பட்ட வரலாறா நிச்சயமா அவங்க கடன் தான் வந்திருப்பாங்க. வெறும் 2 வாரம் ஓன இந்த படங்களுக்கு இந்த ஆட்டம் ஆடுறாங்க இந்த காலத்து பசங்க. அப்படின்னா 90ஸ்ல 2 வருஷம் தொடர்ந்து ஹவுஸ்ஃபுல்லா ஓன அந்த படத்தை பத்தி நம்ம சாதாரண ரிவ்யூ கொடுத்துட முடியுமா? அதாவது இந்தியாவிலேயே ஹையஸ்ட் கிராசிங் ஹாலிவுட் பிலிம்ஸ் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 1970ஸ்ல பிறந்தவங்களுக்கு மெக்கனாஸ் கோல்ட் படத்தை மறக்கவே முடியாது. மிகப்பெரிய அளவுக்கு இந்தியாலையும் தமிழ்நாட்டிலையும் வசூல வாரி கூச்ச படம் அது. அந்த காலத்துல இங்கிலீஷ் படங்களுக்கும் ஹிந்தி படங்களுக்கும் மிகப்பெரிய கிரேஸ் தமிழ்நாட்டில் இருந்தது. அப்ப சமகாலத்துல ஏதாச்சும் தமிழ் படம் சரியா போகலன்னா உடனே தூக்கி தியேட்டர்ல மெக்கனாஸ் கோல்டை சொருவி விட்டுருவாங்க. அந்த படமும் பாரபட்சம் பார்க்காம 50 நாள் நல்லா ஓடும். மாசம் எத்தனையோ ஹாலிவுட் படங்கள் வந்திருந்தாலும் மெக்கனாஸ் கோல் ஒரு பெஞ்ச் மார்க். அப்புறம் 80ஸ்ல இந்த மாதிரி மிகப்பெரிய பேர் பெற்ற படங்கள் எதுனா புரூஸ்லி நடிச்ச என்டர் த டிராகன், வே ஆஃப் டிராகன், இந்த 2 படமும் பட்டு தொட்டி எல்லாம் வசூல கூச்சுது. அதுக்கப்புறம் 80ஸோட மிடுவில் சில்வஸ்டர் ஸ்டாலின் நடிச்ச ராம்போ ராக்கி எல்லாம் இங்க பட்டையை கிளப்பிச்சு. இந்த நேரத்தில் தான் அவருக்கு போட்டியா உள்ள ஒருத்தர் வராரு அர்னால்ட்னு. இவர் ஒரு பக்கம் டெர்மினேட்டர், கமாண்டோ, பிரீடேட்டர்னு சில்வஸ்டர் ஸ்டாலினுக்கு போட்டியா வந்து நிக்கிறாரு. அந்த வரிசையில வந்த மிக பிரம்மாண்டமான படம் தான் டெர்மினேட்டர் 2 ஜட்மெண்ட் டே. இந்த படம் அந்த காலகட்டத்தில் அமெரிக்கா மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளிலே கிட்டத்தட்ட $300 மில்லியன் சம்பாதிச்ச படம். அதுதான் உலக அளவில் அப்போதைக்கு ஒரு ஹாலிவுட் படம் மற்ற நாடுகளிலும் இவ்வளோ பெரிய வசூல கூச்ச படம்.
டெர்மினேட்டர் டூ ஜட்மெண்ட் டேக்கு அர்னால்டு வாங்கிய சம்பளம் $15 million நம்ம ஊர் வேலுக்கு கன்வெர்ட் பண்ணா கிட்டத்தட்ட 100 crore மேல சம்பளம் வாங்கியிருக்காரு. அப்பவே $100 million எடுக்கப்பட்ட அந்த படம் மொத்தமா $520 million வசூல வாரி கூச்சுது. அதுக்கப்புறம் அந்த ரெக்கார்டை முறியடிச்சது 1993 வந்த ஜுராசிக் பார்க், அதுக்கடுத்து 1997 வந்த டைட்டானிக். டைட்டானிக்கும் ஜேம்ஸ் கேமரன் டைரக்ஷன் வந்த படம் தான். அதுக்கப்புறம் அந்த ரெக்கார்டை முறியடிச்சது 2009 வந்த அவதார். அந்த ரெக்கார்டு இப்ப மார்வலுடைய அவெஞ்சர்ஸ் என் கேம் கிராஸ் பண்ணிடுச்சுன்னு சொல்றாங்க. பட் அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. ஒரு படம் எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஹிட்ன்றத வசூலை வச்சு மட்டும் சொல்லக்கூடாது. அந்த படத்தை எத்தனை பேர் தியேட்டர்ல வந்து பார்த்தாங்க, எவ்வளவு டிக்கெட் சேல் நடந்திருக்கு, அந்த காலகட்டத்தில் நடந்த அந்த மணி வேல்வியும் இப்ப இருக்க மணி வேல்வியோட இன்ஃபிளேஷனை அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கணும். அப்படிலாம் பார்த்தா டைட்டானிக் அவதாருடைய ரெக்கார்டை இது வரைக்கும் பிரேக் பண்றதுக்கு படமே கிடையாது. அந்த அளவுக்கு தியேட்டர்ல மக்கள் கூட்டங்கள், பல மாசமா கூட்டம் அழிச்சு டெய்லி ஹவுஸ் ஃபுல் ஷோஸ் தான். எத்தனை மாசம் ஆனாலும் கியூல நின்று தான் மக்கள் டிக்கெட் வாங்கி பார்த்தாங்க. ஸோ இந்தியாவில் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவுக்கு பேசப்பட்ட படங்கள்ல டாப் 10 லிஸ்ட் எடுத்தா அதில் டெர்மினேட்டர் 2 ஜட்மெண்ட் டே டாப் 5 இருக்கும். அந்த படம் நல்லா மட்டும் ஓடல, 3 ஆஸ்கார் அவார்டையும் வாங்குச்சு. பெஸ்ட் ப்ரொடக்ஷன் டிசைன், பெஸ்ட் சவுண்ட், பெஸ்ட் ஸ்பெஷல் விஷுவல் எஃபெக்ட்ஸ்னு அந்த காலகட்டத்தில் டெக்னிக்கலி டாப் குவாலிட்டியில் No. 1 இருந்தது அந்த படம் தான் டெர்மினேட்டர் டாக் ஃபேட். இந்த படத்தை டெட்பூல் ஃபர்ஸ்ட் பார்ட்டை டைரக்ட் பண்ண டிம் மில்லர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை ஜேம்ஸ் கேமரூன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு, ஸ்டோரியிலையும் ஒரு பார்ட்டாக இருந்திருக்காரு. ஜேம்ஸ் கேமரூன் இன்வால்வ் ஆனதாலேயே இந்த படத்துக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா இதுக்கு முன்னாடி டெர்மினேட்டர்னு ரிலீஸ் ஆன 3rd, 4th, 5th மூணுமே வசூல் ரீதியில எல்லா படமுமே ஒரு $400 million தொட்டுச்சு. இருந்தாலும் மக்கள் மத்தியில ஒரு நல்ல பேரை எடுக்கவே இல்லை. அதனால அந்த மூணு பார்ட்டையும் 3rd part டெர்மினேட்டர் 3, 4th part டெர்மினேட்டர் சால்வேஷன், 5th part டெர்மினேட்டர் ஜெனிசிஸ் இந்த மூணு பார்ட்டுடைய கோட்டை நல்லா அழிச்சிட்டு ஸ்ட்ரைட்டா செகண்ட் பார்ட்டுக்கு போயிட்டாரு. செகண்ட் பார்ட்டுடைய சீக்குவலா இந்த படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. செகண்ட் பார்ட்ல என்ன ஸ்டோரியோ அதுதான் இந்த படத்துடைய கதையும். என்ன, இந்த படத்துல அர்னால்டு இன்ட்ரோ இன்டர்வலுக்கு அப்புறம் தான் வருது. லாஸ்ட் ஒரு 45 minutes தான் அர்னால்டு இருப்பாரு. செகண்ட் பார்ட் மாதிரியே ஃபியூச்சர்ல இருந்து ஒரு வில்லன் கேரக்டர் இப்ப இருக்க நிகழ்கால வருஷத்துக்கு வந்து நிக்குது. செகண்ட் பார்ட்ல நடிச்ச லிண்டா ஹாமில்டன், சேம் சாரா கார்னரா இந்த படம் ஃபுல்லா வராங்க. வில்லன் கேரக்டர் டெர்மினேட்டர் 2 வர வில்லனை விட அட்வான்ஸ் வில்லனா ரேவ் 9 என்ற பேர்ல வராரு. அதே மாதிரி அவங்களை காப்பாத்துறதுக்கு ஒரு சோல்ஜர் கேரக்டர், 2042 இருந்து கிரேஸ் என்ற ஒரு கேரக்டர், அர்னால்டுக்கு ஈக்குவலான ஒரு கேரக்டர்ல T-800 மாடல் மாதிரி இல்லாம ஒரு சைபகா இருந்து கதாநாயகியை காப்பாத்த வருது. இந்த படத்துடைய கதாநாயகியான டேனிய எப்படி இவங்க எல்லாம் ஒன்னு சேர்ந்து காப்பாத்துறாங்க தான் மீதி கதை. இந்த படத்துடைய மிகப்பெரிய பிளஸ், டெர்மினேட்டர் 2 வர அதே பிஜியத்தை இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. பாஷா தீம் மியூசிக் வரும்போது கூஸ் பம்ப்ஸ் வராமல் இல்லை. டெர்மினேட்டர் 2 நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண எல்லா ஆக்ஷன் சீக்வன்ஸும் இந்த படத்துலையும் இருக்கு. ஆனால் இன்னமும் இந்த படத்தில் நம்மளால ஒன்றி பார்க்க முடியல. காரணம், எந்த கேரக்டரும் டீட்டெயிலாக ரைட் பண்ணல. முக்கியமாக அர்னால்டு செகண்ட் ஹாஃப்ல மட்டும்தான் வராரு. அவருக்கு 75 ஆனதால என்னவோ அவருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு கேரக்டர் ஸ்ட்ரென்த்தை வேற ஒருத்தர் கொடுத்து வச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு ஸ்பாயிலர்னு ஒன்றும் கிடையாது. நம்ம ஏற்கனவே பார்த்து பார்த்து பழகின சேம் கதை தான். இந்த கதையை வெளியே சொல்லிட்டா அது ஒன்றும் இந்த படத்துக்கு ஒன்றும் மிகப்பெரிய மைனஸாகவும் இருக்காது. இந்த படத்துலேயே த பெஸ்ட் சீன்னா இந்த படத்துடைய இன்ட்ரோடக்ஷன் தான். 91 ரிலீஸ் ஆன டெர்மினேட்டர் 2 படத்தில் இருக்க சீன்ஸை வச்சு இந்த படத்தை ஆரம்பிப்பாங்க. அதை வர ஃபர்ஸ்ட் சீன் ஏற்கனவே அந்த படத்தில் இருக்கும். செகண்ட் சீன் என்னவா இருக்கும்னா, 1998 உலக மக்கள்லாம் காப்பாற்றப்பட்ட பிறகு சாரா கார்னரும் ஜான் கார்னரும் எங்கே அந்த பழைய படத்தில் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி இப்போ எடுத்திருக்காங்க. அந்த நேரத்தில் T-800 வில்லனான அர்னால்டு உள்ள வந்து ஜான் கார்னரை சுட்டு போட்டு தள்ளுவாரு. இந்த மூணு கேரக்டரையும் 30 கழிச்சு அதே மாதிரி எங்க எப்படி ரீக்ரியேட் பண்ணாங்கனே தெரியல. அந்த சீனோட லென்த் ஒரு நிமிஷம் வரும். ஆடியன்ஸ் எல்லாருமே அந்த இடத்துல கொஞ்சம் ஆச்சரியப்படுவாங்க. இதே மாதிரி இந்த படத்துல இன்னும் 2 சீன்ஸ் இருந்ததுன்னா இந்த படத்துடைய வேல்யூவே இப்ப வேற லெவல் இருந்திருக்கும். 2 பார்ட்ல போராடி காப்பாற்றப்பட்ட அந்த ஜான் கார்னரை ஃபர்ஸ்ட் சீன்லயே அர்னால்டு போட்டு தள்ளுவாரு. அட்லீஸ்ட் கஷ்டப்பட்டு போராடி மிகப்பெரிய பிரம்மாண்ட ஃபைட்ஸ் வச்சு அந்த ஜான் கார்னரை போட்டு தள்ளியிருந்தாருன்னா ஆடியன்ஸுக்கு கொஞ்சம் ஆறுதலாகவே இருந்திருக்கும். இந்த படத்துக்கு ஜான் கார்னர் இறந்ததே மிகப்பெரிய மைனஸ் பாயிண்டா போயிடுச்சு. அவர் செத்ததால மைனஸ் ஆகல, எப்படி செத்தாருன்றத இன்னும் நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் வச்சு பிரம்மாண்டமா பிரமிப்பா எமோஷனல் கனெக்ட் பண்ணி நல்லா காமிச்சிருக்கலாம். அந்த இடத்த டிம் மில்லரும் ஜேம்ஸ் கேமரனும் கொஞ்சம் சொதப்பிட்டாங்கன்னு சொல்லணும். நல்ல வேலை ஜேம்ஸ் கேமரூன் இந்த கதையில இன்வால்வ் ஆனதால ஓரளவுக்கு இந்த படம் காப்பாற்றப்பட்டது. இல்லனா 3rd, 4th, 5th மாதிரி இந்த படமும் காணாம போயிருக்கும். நீங்க இந்த படத்துடைய மேக்கிங்க எப்படி வேணா வச்சுக்கோங்க, ஆனா அந்த சோல் கண்டென்டான டெர்மினேட்டர் 2 இருக்கிற அந்த ஒரிஜினல் ஸ்டோரியை மிஸ் பண்ணிடாதீங்கன்றதுல ரொம்ப திட்டவட்டமா இருந்தாரு ஜேம்ஸ் கேமரூன். இவ்வளவு பெரிய செலவு பண்ணி ஜேம்ஸ் கேமரன் உள்ள இருந்தும் இந்த படம் ஃபர்ஸ்ட் 2 பார்ட் மாதிரி ஒர்க் அவுட் ஆகலன்னா அதுக்கு காரணம் எமோஷனல் சீன்ஸ். ஃபர்ஸ்ட் பார்ட்லயும் செகண்ட் பார்ட்லயும் என்னதான் பயங்கரமான மெக்கானிக்கல் ரோபோட்டிக் ஸ்டோரியா இருந்தாலும் அந்த கதையில இருக்க அஃபெக்ஷன், லவ் அண்ட் எமோஷன் எல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். குறிப்பா செகண்ட் பார்ட்ல அர்னால்டு அந்த நெருப்பு குழம்புல இறங்கி தன்னைத்தானே அழிச்சிக்கும் போது அந்த பையனும் சாரா கார்னரும் அழுவாங்க. அந்த காலகட்டத்தில் தியேட்டர்லயும் அந்த சீன் மிகப்பெரிய அளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. ஆடியன்ஸும் அர்னால்டு அழியறத ஏத்துக்க முடியல, நல்லா வருத்தப்பட்டாங்க. இந்த படத்துல அந்த எமோஷனல் கனெக்ஷனே சுத்தமா இருக்காது. எவன் செத்தானா வாழ்ந்தானான்ற மாதிரி போயிட்டு இருக்கு கதை. இந்த படத்துலயும் கிளைமேக்ஸ்ல அர்னால்டு
தான் உயிரை பணைய வச்சுதான் வில்லனை காலி பண்ணுவாரு. ஆனா சுத்தமா வேலையாவல. என்னதான் இருந்தாலும் ஜேம்ஸ் கேமரனுடைய கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன்ல இருக்கிற பொட்டன்ஷியல் ஒரு உயிரோட்டம் யார்கிட்டயுமே இல்லைன்றத மறுபடியும் நிரூபிச்சிருக்க படம் தான் டெர்மினேட்டர் டாக் ஃபேட். அடுத்த வாரமே இந்த படத்தையும் எல்லா தியேட்டர்லயும் தூக்கிடுவாங்க. டெர்மினேட்டர் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பார்ட்லாம் வரும்போது இதெல்லாம் பெரிய பிரமிப்பா அப்ப இருந்தது. ஆனா இப்போ தமிழ்நாட்டில் டைரக்டர் சங்கர் ரோபோ வச்சு ரெண்டு படம் எடுத்துட்டாரு. அதுலயும் 2.0 ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கும். இந்த படத்துலயும் ஒரு சில சீன்ஸ் சங்கருடைய படத்தை ஞாபகப்படுத்துது. அதனால இந்த படத்துடைய கதையெல்லாம் நம்மளுக்கு இப்போ ஒன்றும் புதுசும் இல்லை. இந்த கான்செப்டும் இந்த டெக்னாலஜியும் நமக்கு கொஞ்சம் பழசாகவே ஆயிடுச்சு. அதனாலேயே இந்த படம் பார்க்கறதுக்கு எந்த ஒரு பிரமிப்பும் நமக்கு இப்போ இல்லை. ஸோ இவ்வளோ குறைகள் இருக்க இந்த படம் இனிமே ரொம்ப நல்லா ஓட வாய்ப்புகளே இல்லை. அர்னால் ஃபேன்ஸாக இருந்தால் இந்த படத்தை நிச்சயமாக ஒரு தடவை பார்க்கலாம். 90s கிட்ஸாக இருந்தால் கண்டிப்பாக பார்த்தே தீரணும். ஏன்னா இனி எடுக்க போகிற டெர்மினேட்டர் சீரீஸில் அர்னால்டுக்கு இருக்க வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இந்த படத்திலேயே யாருமே அர்னால்டுக்கு சப்போர்ட் பண்ணவே இல்லை. ஜேம்ஸ் கேமரன் மட்டும்தான் பிடிவாதமாக அர்னால்டு இந்த படத்தில் இருந்தே ஆகணும்ட்டு எல்லார்கிட்டையும் சண்டை போட்டு பிடிச்சி அட்லீஸ்ட் படத்தில் பாதியாச்சு இருக்கணும்ட்டு அர்னால்ட் ஸ்வாஸ்நகர் வச்சு எடுத்திருக்காங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த காம்போ நிலைக்கும் தெரியல. ஸோ டெர்மினேட்டர் சீரீஸ் இனி எத்தனையோ வரலாம். ஆனால் அர்னால்டு நம்ம இனி பார்க்கறது இதுவே கடைசியாகவும் இருக்கலாம். ஸோ அதுக்காகச்சும் இந்த படத்தை ஒரு தடவை பாருங்கள். இந்த படம் சூற மொக்கையோ கொடுக்குற காசுக்கு வேஸ்ட்டோ கிடையாது. இந்த படம் நம்ம ஏமாத்தலை. அதே மாதிரி இந்த படத்தை நம்ம பெருசாக பாராட்டுறதுக்கும் ஒன்னும் இல்ல அப்படின்றது தான் உண்மை. அதே மாதிரி இந்த படத்தோட லீட் கேரக்டரான அந்த டானி கேரக்டரும் அந்த அளவுக்கு ஒட்டல. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நடக்கிற முதல் ஹாஃப் அன் அவர் சண்டை காட்சிகள், கிளைமாக்ஸ்ல நடக்கிற லாஸ்ட் ஹாஃப் அன் அவர் சண்டை காட்சிகள் தவிர இந்த படத்துல பெருசா பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. ஆனா ஒன்னு, இது ஒரு எந்த ஒரு கன்ஃபியூஷன் இல்லாத ஒரு லீனியர் ஸ்டோரி. ஜேம்ஸ் கேமரூன் இன்வால்வ் ஆனதாலேயே இந்த படம் டெர்மினேட்டர் 2 ஓட பெஸ்டா இல்லனாலும் டெர்மினேட்டர் 2 இன்னொரு தடவை பார்க்கற ஃபீல் ஏற்படுத்திச்சு. இந்த படத்தை அவர் முழுசா டைரக்ட் பண்ணிருந்தாங்கன்னா அது வேற லெவல் இருந்திருக்கும். ஆனா 3rd 4th 5th பார்ட்ட கம்பேர் பண்ணும்போது இந்த படம் எவ்வளவு தேவலான்ட்டு நிறைய பேர் சொல்றாங்க. இருந்தாலும் டெர்மினேட்டர் 2 மூணு வருஷம் ஓடிச்சு. இன்னைக்கு இந்த படம் பார்க்கறதுக்கு வெறும் 30 பேர் தான் வந்திருக்காங்க. அந்த 30 பேருக்கு முன்னாடி ஒரு 15 மைக்கை நீட்டுறாங்க ரிவியூவர்ஸ். அதுதான் இப்போ இந்த படத்துக்கான வேல்யூ. வாழ்க்கை ஒரு வட்டன்ட்டு இதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு காலத்தில் டெர்மினேட்டர் அப்படின்னா உலகம் ஃபுல்லாக தெரியும். ஒரு காலத்தில் அப்படி ஓடின படம் இன்னைக்கு சீக்குன்ற பேரில் அதுவும் ஒரு காமெடி பீஸ் ஆகிட்டாங்க. பத்தாத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஜென்ரேஷன் கேப். இன்னைக்கு 80s 90s நடந்த விஷயங்களை பேசுறதுக்கெல்லாம் இப்போ ஆட்களே ரொம்ப கம்மி. அதனால இந்த படம் நிச்சயமாக வசூல் ரீதியாக ஒரு $500 மில்லியன் மேலே சம்பாதிக்கும். ஆனால் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய பேரெல்லாம் வராது. என்னைக்குமே பிடிச்ச மாதிரி ஸ்டாண்ட் போட்டு உக்காந்த படம் டெர்மினேட்டர் 2 ஜட்மெண்ட் டே தான். இவ்வளோ பெரிய பேரும் புகழும் பெற்ற அந்த டெர்மினேட்டர்ன்ற பேருக்கு இந்த டாக் ஃபேட் கலங்க ஏற்படுத்திச்சான்னு கேட்டிங்கன்னா கலங்கலாம் ஏற்படுத்தலை. ஆனால் அந்த பேருக்கு பெருமையும் சேர்க்கலை. இன்னைக்கு இந்த படமும் 10/11 அத்தோட இது ஒன்றா வந்து நிற்குது. காலப்போக்கில் இந்த படமும் காணாமல் போகுன்றதுல எந்த டவுட்டும் இல்லை. இந்த படத்துக்கு 100 மார்க் எவ்வளோ கொடுக்கலான்னா இந்த படத்தை மிகப்பெரிய அளவுக்கு எதிர்பார்த்து போய் பார்த்தோம். படம் நம்மளுக்கு பெருசாக ஏமாத்தலனாலும் படம் முழு திருப்தியை கொடுக்கல அப்படின்றது தான் உண்மை. இந்த படத்துக்கு 100 மார்க்குக்கு தாராளமாக இந்த படத்துடைய ஸ்டன்ஸ்க்காகவே ஒரு 70 மார்க் கொடுக்கலாம். மிச்ச 30 லாஸ் எதுக்குன்னா இந்த படம் நடுவில் ரொம்ப போர் அடிக்குது. அடுத்த படத்தில் சந்திப்போம். எனக்கு என்ன, நீ ரத்தங்கைக்கு தான் சாக போற? ரத்தம் கக்கியா, என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்கன்னு அகராதி பிடிச்ச பைபிளெல்லாம் வந்து நிக்கிறாங்களே, ஒண்ணு பேசப்படாதாடா. நெஞ்சில் வீரமும் இந்த மண்ணில் ஈரமும் இருக்கும் வரை நல்லவன் எப்பவுமே ஜெயிப்பாய. குட் மேன் வின்ஸ், தட் இஸ் தி லயன் கிங்ஸ்.